ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஷாரு வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு சூப்பர் காம்பினேஷன் தர புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஃபுல் டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் உளுந்து, இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டதும் ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். அடுத்து அதே கடாயில் அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் கடுகு, இதனையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுப்பட்டதும் இதையும் அதே பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுட்டு அதே கடாயில் சின்ன வெங்காயம் 15, 10 to 12 பல்லு பூண்டு, 3 பழுத்த தக்காளி, பச்சை மிளகா 4 to 5, வரமிளகா 1 to 5. நான் கொத்தமல்லி அதிகமாக சேர்த்திருக்கனால காரம் அதிகமாக போட்டிருக்கோம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 2 மிளகா குறைச்சிக்கோங்க. இது எல்லாம் கடாயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். சைட் பை சைட் ஒரு கட்டு கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொத்தமல்லியை கடாயில் சேர்த்திடலாம். முக்கியமாக கொத்தமல்லி வாஷ் பண்ணுறப்போ நல்லா க்ளீன் பண்ணி ரூட் எல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா மண்ணு சேர்ந்துருச்சுன்னா சட்னி நல்லா இருக்காது. இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் இது மேலே ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்து கூடவே 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வதக்குற டைம்லயே தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கோங்க. இப்ப நம்ம வறுத்து ஆற வச்ச கடலைப்பருப்பு, உளுந்து, ஜீரகம், மிளகு எல்லாத்தையுமே இதுல ஆட் பண்ணிடலாம். கூடவே ஒரு கை அளவுக்கு கட் பண்ண தேங்காவையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ்ல புளி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தா போதும், இதை இதுலயே சேர்த்திடலாம். அண்ட் ஃபைனலா 2 கை அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்தி நல்லா வதக்கிடலாம். இதை அப்படியே எடுத்து ஆற வச்சிருங்க. இது நல்லா ஆறினதும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கன்சிஸ்டன்சியில் எடுத்துருங்க. அவ்வளோதான், இட்லி தோசைக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் தர கொத்தமல்லி சட்னி ரெடி. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சாரு வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.